ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து முழுக்க முழுக்க ஹெல்தியான ஒரு லன்ச் தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு சொன்னால், ஓகே, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இது வந்து தீட்டல் அரிசி, பொங்கல் அரிசி, சிவப்பரிசின்னு சொல்லப்போகிற அரிசியை வந்து நான் வந்து அரைமணத்தையெல்லாம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி இதெல்லாம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பானையில் போட்டு பொங்கலாக செய்ய போகிறோம், அதாவது வெண் பொங்கல் மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் பானையில் வந்து இந்த அரிசி ஆட் பண்ணிவிட்டு சிறிதில் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நான் ஆவிய வைக்க போகிறேன். தெரியல தெரியல சின்ன பானைகளை நான் அரிசி ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி தண்ணி விடணும்னு சொன்னால், அரிசி பானைகளை போட்டதுக்கு பிறகு அரிசிக்கு மேலே இவ்வளவு அதிகமாக நிற்கத்தக்கனையாக தண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்படி விட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு இதை இப்போ நாங்கள் வந்து நல்லா ஆவிய வைப்போம். ஏன் நான் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கன்னு சொன்னால், நான் இது பொங்கல் பதத்துக்கு தான் எடுக்க போகிறேன். அதோட நான் இதுக்கு வந்து மிகுதியாக அரிசி அவிந்து அரைவாசி வரும்போது நான் பசுப்பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பசுப்பாலை விட்டு பொங்கலாக செய்ய போகிறேன். ஸோ இதை இப்போ வந்து நாங்கள் அவிய விடுவோம். வெண்பொங்கலோடு நாங்கள் சாப்பிட்றதுக்கு நாங்கள் எடுக்க போகிறது வந்து சாம்பார். அந்த சாம்பாருக்கு தேவையானதை பார்க்கலாம். இது வந்து சின்ன பருப்பையும் கடலைப்பருப்பும் எண்ணெயும் சேர்த்து அரைச்சுண்டு சின்ன பருப்புக்கு 2 மேசக்கரண்டி அளவு கடலைப்பருப்பு சேர்த்து இதையும் நான் வந்து அரை மணத்தையெல்லாம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கிறேன். அடுத்தது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். இது சின்ன வெங்காயம் வந்து குட்டியாக இருந்தால் அப்படி முழுசாகவே போட்டுருங்க, சாம்பாருக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை பெருசாக இருந்தால் ரெண்டாக அப்படி கட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது இதில் 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கறி மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கேன். இதில் ஒரு 5 பல் பூண்டை நறுக்கி வச்சுருக்கிறேன். வெந்தயம், கடுகு, வெள்ளை எள், இது ஆப்ஷனல். நான் சொல்லிக்கொள்ளு, நான் எப்போவுமே சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் எள் சேர்ப்பேன். ஸோ அதால் வந்து நான் வெள்ளை எள் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம். இது வந்து சுவைக்காக நிலக்கடலையை வந்து தோல் நீக்கி வறுத்து ஒரு நாள் அது புரியும் ஒரு டப்பாவில் வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த இதில் கொஞ்சம் அதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன், சிறகு அவரை, இந்த அவரை, அடுத்தது பூசணி, போஞ்சி, முள்ளங்கி, வெண்டிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, இவ்வளவு மரக்கறியை நாங்கள் சாம்பாருக்கு எடுத்துருக்கேன். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டங்கள் தான் எடுத்துருக்கிறேன். பூசணியையும் உருளைக்கிழங்கையும் இந்த பருப்போடு போட்டுட்டேன். இதை வந்து ஒரு சின்ன தாச்சியில் போட்டு ஒன்றுமே இல்லைங்க, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு இதை புரியும்ப அவிய விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தாச்சி ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் வந்து இதை இந்த இதை உள்ளடங்க இதுக்கு கொஞ்சம் மேலேயே நிற்கத்தக்கனையாக தண்ணி விட்டால் போதும். விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து வேக வைக்க போகிறோம். இது வந்து தண்ணி அதிகமாக விட்டு நான் வேக வைக்கலைன்னு சொன்னால் திருப்பி இதை நாங்கள் கொட்டி தாளித்து தான் சாம்பார் செய்ய போகிறோம். ஸோ இது ஓரளவுக்கு வெந்துட்டால் போதுமே தவிர ஃபுல்லாக வேகணுமெண்டி இல்லை. ஸோ இதை இப்போ ஜஸ்ட் 10 மினிட்ஸ் அவிய வைப்போம். பாதி முடி தேங்காயை வந்து நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். அரிசி வந்து இந்த அவிஞ்ச ஸ்டேஜில் நான் இப்போ என்ன செய்ய போகணும், இதுக்கு பால் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இந்த பாலோட சேர்ந்து மிச்சமும் அமிஞ்சு இது நல்லா பொங்கல் பதத்துக்கு மருமறைக்கும். இதை அடிப்பிடிக்க விட்டுறாமல் கிளறி இதை பொங்கலை இறக்கி கொள்ளுங்க. இது இப்படி அவிகிற டைமில் உப்பு காணுமா பொங்கலுக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையானு சொன்னால் உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா பால் இப்போ பொங்குறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, பொங்கி ஊற்றுண்டுடும். பொங்கும் போது இதை கலக்கி கலக்கி விட்டு பொங்கி வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வச்சு இந்த பருப்பு உருளைக்கிழங்கும் வந்து அவிஞ்சிட்டு இருக்குது. இது ஃபுல்லாக அவியணும் மட்டும் இல்லைங்க, நாங்கள் விட்டது தண்ணி வத்தம் வரைக்கும் அவிந்தாலே போதுமானது. இதில் இப்படி வந்து ஒரு தடுப்பு வச்சு விடிங்கன்னா கரண்டி என்னது தடையாக வச்சிங்கன்னு சொன்னால் இது பொங்கி ஊற்றாது. பொங்கலை பார்த்தீங்கன்னா ருகி பொங்கலாக வருது. இது இப்போ அடிப்பிடிக்க தொடங்கும். ஸோ அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க, நல்லா உருகி பொங்கலாக வரட்டும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெள்ளையாக வருது பாருங்கள், பால் விட்டு பொங்கலால் செமையாக இருக்கும் பொங்கல். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பொங்கல் தயாராகிட்டு
இந்த பதத்துலேயே நீங்கள் அடுப்பு ஓப்பன் பண்ணிடுங்க. அது தண்டப்பாடில் ஆறும்போது நல்லா இறுகி நல்லா பொங்கலாக வரும். பொங்கல் வந்து இறுக்கமாக இருந்தால் தான் சாம்பார் வீட்டு குழந்தை சாப்பிட சுவையாக இருக்கும். ஸோ நல்லா இறுகி வரட்டும். நல்லா இதையும் கவனித்துக்கொள்ளுங்க. தண்ணி வத்தட்டும்னு சொல்லி விடும்போது சில நேரம் என்ன செய்ய மாட்டோம், அடிப்பிடிச்சு எரிஞ்சிடும். எரிஞ்சிடக்கூடாது, அப்படியே கிளறி விட்டு நல்லா ஃபுல்லாக இந்த தண்ணி வத்தும் வரைக்கும் விடுங்க. போதுமாக இருக்கும் அது. இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கொள்வோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டு கொள்ளணும். என்னென்னு சொன்னால் இன்னும் மரக்கறிகள் வந்து மீதி மரக்கறிகள் தாளிக்கிறதுக்கு இருக்குது, அது வதக்கித்தான் எடுக்க போகிறோம். ஸோ ஓரளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் காயட்டும். நான் வந்து எப்போவுமே நல்லெண்ணெய் எடுப்பேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த்ன்றதால் நான் நல்லெண்ணெய் எடுப்பேன். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ வந்து இதில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற தாளித தேவையான அவ்வளோத்தையும் ஒன்றாக ஆட் பண்ணிக்கொள்வோம். நல்ல நெண்டாக நுரைக்குது. கடுகு வடிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். கடுகு வடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து கருவேப்பிலை அரைச்சு போடுவோம். பச்சை மிளகாய், பூண்டு, நல்லா வதங்கட்டும். இது இந்த வதங்கின ஸ்டேஜில் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. போங்கி, முள்ளங்கி. கேரட்டில் வந்து கண்ணுக்கு தேவையான சகல நன்மைகளும் இருக்குது. போங்கியில் வந்து நிறையவே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதை விட இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரகத்தல் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் இந்த முள்ளங்கி அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே எந்த ஆப்ரேஷனும் இல்லாமலே கல் வந்து கரைஞ்சி யூரினோட வெளியேறணும்னு சொல்கிறாங்க. அவ்வளவு தூரம் இந்த முள்ளங்கி நல்லது. ஸோ அதை வந்து நாங்கள் அடிக்கடி சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டாலே எங்களுக்கு சிறுநீரகத்தல் பிரச்சனை வராது. இப்படி சாம்பார் செய்யும்போது, குலசாதம் அப்படி அதாவது செய்யும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்கன்னு சொன்ன முள்ளங்கி. இதில் ஆட் பண்ணிக்கிறது யாருக்கும் தெரியாது, அதோட கயப்பு டேஸ்ட்டும் காட்டி கொடுக்காது, பட் அதில் சத்து வந்து சேர்ந்துடும். சிறகவரையை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ வந்து வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். கறி மிளகாயும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தண்ணி வற்றி நல்லா அவிஞ்சி வந்துட்டு இது இந்த ஸ்டேஜ்லேயும் அடுப்பு ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்கட்டும். இதில் தக்காளியையும் ஆட் பண்ணிக்கொள்ளும். ஆட் பண்ணி இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதங்க விடுவோம். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு சாம்பாருக்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சேர்ந்து வந்து தேவைக்குள்ள போட்டுக்கொள்ளலாம். இந்த ஸ்டேஜில் வதங்கும் போது உப்பு ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஈஸியாக வதங்கிடுங்க. காய்கறி நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நாங்கள் எங்கால் தயார் பண்ணி வச்சுக்கிறத இந்த சாம்பாரோடு ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். இந்த வதங்கினோட ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு தேவையான அளவு கேரத்துக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. மிளகாத்தூள், மல்லி மிளகாய் சேர்த்து வச்சுருக்க என்னுடைய மசாலா தூளையும் ஆட் பண்ணிக்கொள்றேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா எல்லா மர காய்கறிகளும் நல்லா அவிஞ்சு நல்லா ஒரு கொதி வர பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நல்லாயிருக்கா கொதிக்கட்டும். சாம்பாரை பார்த்தீங்கன்னா செம்மையாக கொதிச்சிட்ருக்குது. இங்கே கேட்க வாசனை அந்தமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லா மரக்கறியிலையும் இந்த நல்லெண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தினுடைய வாசனை, மசாலா தூள வாசனை செம்மையாக வந்துட்ருக்குது. சாம்பார் நல்லா கொதிச்சு தடித்து வந்துட்டுது. இப்போ இதில் வந்து நாங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம்.
நாங்கள் புளிப்புக்கு வந்து தக்காளி சேர்த்துருக்குறேன். அந்த தக்காளி சில பேருக்கு புளிப்பு டேஸ்ட் அதிகமாக வேணும். தக்காளி போ காணா தக்காளின புளிப்பு காணான்னு சொன்னால் கொஞ்சமாக புளிக்கரைசல் கரைஞ்சி விட்டுக்கொள்ளலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்டுது. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் எனக்கு போதுமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து பட்டை கராம்பு எல்லாம் திருச்சி வச்சுக்கிறேன். இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை வந்து கடைசி ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னாதான் இதை வாசனை குழம்புல சேரும். சூப்பராக இருக்கும் சாம்பார் தயார். தடிச்சிட்டு சாம்பார் எங்களுக்கு தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் மெத்த விட்டு கொள்ளுங்க. எவ்வளவு வெள்ளியா ஏன்னா அவ்வளவு நாங்கள் பசுப்பால்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சூப்பராக இருக்கும் அந்த பசுப்பாலோட வாசம். இந்த அரிசியில் அவிஞ்ச அந்த வாசம் வந்து செமையாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் ஆட் பண்ணி நல்லா பொங்கலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கு. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செமையாக இருக்கு. சாம்பார் வந்து பொங்கல் கொஞ்சம் ஆறி இருந்தாலும் சாம்பார் வந்து சூடாக இருக்கிறதால சூப்பராக இருக்கு. நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஃபுட், சுவையான ஃபுட். செய்து பார்த்துட்டு எப்படிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தயவு செய்து மெட்டவையும் பார்த்து பயனடைகிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.